ரொம்ப பேசாத, வெளியே போ. தேடிச் சென்ற சங்கரை விரட்டிய கேடி குஞ்சுமேனன். தயாரிப்பாளர் கேடி குஞ்சுமேனன் பல மெகா ஹிட் படங்களை கொடுத்தவர். மற்ற தயாரிப்பாளர்கள் போன்ற இயக்குநர்கள் நடிகர்களை அனுசரித்து செல்லக்கூடிய நபர் கிடையாது. அவருடைய மீசைக்கு ஏற்ற கம்பீரம் அவரிடம் இருக்கும். எதுவாக இருந்தாலும் நேரடியாக பேசி முடியும் முடியாது என பேசக்கூடியவர் கேடி குஞ்சுமேனன். அந்த வகையில் அமராவதி படத்தில் நடித்து முடித்த நடிகர் அஜித்குமார் அடுத்த பட வாய்ப்புக்காக கேடி குஞ்சுமேனன் அலுவலகத்திற்கு சென்றுள்ளார். அமராவதி படத்தில் 30,000 சம்பளம் வாங்கியிருக்க அதே சம்பளத்தை வாங்கிக்கொள் என கேடி குஞ்சுமேனன் தெரிவிக்க, அதற்கு புதிய படத்தில் 50,000 அஜித் கேட்க, அதெல்லாம் தர முடியாது போ என அனுப்பியுள்ளார். அந்த அளவிற்கு ரொம்ப கராரானவர் கேடி குஞ்சுமேனன் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பவித்ரன் இயக்கத்தில் சூரியன் படத்தை தயாரித்தவர் கேடி குஞ்சுமேனன். அந்த படத்தின் உதவி இயக்குநராக இருந்தவர் சங்கர். உதவி இயக்குநராக இருந்து கொண்டே இயக்குநராக முயற்சி செய்து வந்த சங்கர் கதையை தயார் செய்துவிட்டு அந்த கதைக்கான தயாரிப்பாளரை தேடி வந்துள்ளார் சங்கர். அப்போது சூரியன் படத்தில் பணியாற்றிய போது அந்த படத்தின் தயாரிப்பாளர் கேடி குஞ்சுமேனனுடன் நெருங்கி பழகும் வாய்ப்பை பெற்ற சங்கர் தன்னிடம் ஒரு கதை உள்ளது, கேட்டு பாருங்க என கேடி குஞ்சுமேனனிடம் தெரிவித்துள்ளார். சூரியன் படத்தின் உதவி இயக்குநராக சங்கர் பணியாற்றிய போது அவர் அந்த படத்தில் நடித்த நடிகர் சரத்குமாருக்கு காட்சிகளை விளக்கும் செயல், டயலாக் சொல்லித்தரும் விதங்களை பார்த்து ஏற்கனவே வியந்து பார்த்த கேடி குஞ்சுமேனன் சங்கரை தன்னுடைய அலுவலகத்திற்கு வந்து கதை சொல்ல அழைத்துள்ளார். பின்பு கதை பிடித்து போக ஜென்டில்மேன் படத்தை தயாரிக்க முன்வந்தார் கேடி குஞ்சுமேனன். அந்த படத்திற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தார் கேடி குஞ்சுமேனன். இந்த படத்திற்கு இசையமைக்க இளையராஜாவை சந்தித்து வருவதற்கு சங்கரை அனுப்பி வைத்துள்ளார். ஆனால் உதவி இயக்குநராக சங்கர் இருந்த போதே இளையராஜாவுக்கும் சங்கருக்கும் இடையில் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக சங்கர் படத்திற்கு இசையமைக்க மறுத்துவிட்டார் இளையராஜா. இருந்தாலும் பரவாயில்லை என சங்கர் மீது உள்ள நம்பிக்கையில் வேறு ஒரு இசையமைப்பாளரை வைத்து படம் எடுத்துக் கொள்ளலாம் என முடிவு செய்து கேடி குஞ்சுமேனன் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் வெளியான ஜென்டில்மேன் படம் மிகப்பெரிய ஹிட் கொடுத்தது. இதனைத் தொடர்ந்து இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இரண்டாவது படம் காதலன் படத்தையும் கேடி குஞ்சுமேனன் தயாரித்தார். இந்த படமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்று தந்தது. இயக்குனர் சங்கரை தமிழ் சினிமாவில் அறிமுகம் செய்து வைத்த பெருமை கேடி குஞ்சுமேனனைத்தான் சாரும். இந்த நிலையில் காதலன் படம் முடிந்த பின்பு கேடி குஞ்சுமேனனை சந்திக்க நேரம் கேட்டு நேரில் சந்திக்க சென்றுள்ளார் இயக்குனர் சங்கர். அப்போது தன்னுடைய இயக்கத்தில் வெளியான ஜென்டில்மேன் படத்தின் கதையில் உரிமையை தனக்கு கொடுக்க கேட்டுள்ளார் சங்கர். இதற்கு கேடி குஞ்சுமேனன் மறுத்துள்ளார். தொடர்ந்து கதை என்னுடையதுதானே, கதையின் உரிமையை எனக்கு தாங்க என சங்கர் கேட்க மிகவும் டென்ஷனான கேடி குஞ்சுமேனன், உனக்கு கதையின் உரிமையை தர முடியாது, இதற்கு மேல் ஒரு வார்த்தை பேசக்கூடாது என கோபப்பட்ட கேடி குஞ்சுமேனன் முதலில் இங்கிருந்து வெளியே போ என்று சங்கரை அங்கே இருந்து விரட்டியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பெரும் வெற்றி படங்களை கொடுத்த தயாரிப்பாளர் கேடி குஞ்சுமேனன் சுமார் 20 வருடங்களுக்கு பின்பு மீண்டும் சினிமா தயாரிக்க முடிவு செய்து ஜென்டில்மேன் படத்தின் இரண்டாம் பாகத்தை அவர் தயாரிக்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. உங்கள் தினசேவல்.